தங்கம் பட்டோ என்ன தங்கம் பண்ற என்ன மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு தங்கம் பொங்கல் வரப்போது வீடுலாம் கிளீன் பண்ணவே இல்லைல்ல அப்படியா அதனால பொங்கலுக்கு வீடுலாம் கிளீன் பண்ணிடலாம் இன்னும் ரெண்டு மூணு ரெண்டு நாள் தான் இருக்கு தங்கம் அதனால இன்ட்ரடக்ஷன் சொல்லல ஹாய் வெல்கம் டு தேவிகா அலங்கோமன் சேனல் ஆக்சுவலா இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி கரெக்டா வந்து 11:30 நைட் 11:30 ஆகுது தம்பி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் தூங்க வச்சேன் தம்பிய சரி பொங்கலுக்கு வந்து வீடு இன்னும் கிளீன் பண்ணவே இல்லை நானும் ரெண்டு மூணு நாளா பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன் சுத்தமா பண்றதுக்கு டைமே இல்லை நைட்லயும் ஏதாவது வீடியோ எடிட் பண்றது அந்த மாதிரி வேலை எல்லாம் இருந்ததுனால இன்னைக்கு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ணவே முடியாது பொங்கல் வேற ரொம்ப கிட்ட வந்துருச்சு அப்படின்றதுனால இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா கிளீன் தான் வந்து பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் முன்னாடியே வந்து வீட்டில் இருந்த பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் தலைகண்ணி உரை இது எல்லாமே வந்து மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து மேட் எல்லாம் இருக்கு அது எல்லாத்தையுமே போட்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் வாஷிங் மிஷின்ல இருந்து அவன் ஸ்டார்ட் பண்ண போறேன் இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் எதுவும் இல்லை அதெல்லாம் நார்மலாக இப்போ துவைச்சாச்சு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு நம்மளோட பொங்கல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சரி ஃபர்ஸ்ட்டு எதுக்காக இதை வந்து போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை போட்டுட்டேன் அப்படின்னா எப்படி ஒரு 1 hour கிட்ட வந்து ஆகிடும் இது ஃபுல்லாக வந்து வாஷ் ஆகி வெளில வர்றதுக்கு சரி இது வர்றதுக்குள்ளே வந்து நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து இப்போ மிஷின் வந்து போட போகிறேன் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாராவது பொங்கல் வேலை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க மேட் வந்து ஆக்சுவலாக போடுவோம் ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வாஷ் பண்ணி வந்து போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணது தான் எல்லாமே இருந்தாலும் சரி பொங்கலுக்கு நம்ம எதாவது வேலை பார்க்கணும் இல்லை கிளீன் பண்ணோம் அப்படின்றதுனால என்னதான் வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுருந்தாலும் இப்போ தம்பி இருக்கிறதுனால ஏதாவது ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் வந்து எப்பவுமே இருந்துகிட்ருக்கு டெய்லி கிளீன் பண்ணுவோம் ஆனால் அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் கிளீன் பண்ணுற மாதிரி தான் வந்துருக்கு அதனால் வந்து இப்போ வாஷிங் மிஷினில் மேட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹால் எல்லாம் வந்து மீட் பண்ணிடலாம் வாங்க ஒற்றெல்லாம் நிறைய இருக்கா பட் அந்த கடிகாரம் அடிக்கடி ஓடவே மாட்டேங்குது தருமா அப்படியா அந்த பேட்டரி மட்டும் கொஞ்சம் மாத்தணும் ஆ ஓகே மாத்திடலாம் ஒட்டட பெருசா ஒண்ணு இல்ல தங்கம் சரி இருந்தாலும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு சரினால அது எல்லாத்தையுமே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு பகல்லே பண்ணிடலாம்னு பார்த்தப்பட்டோ எங்க தம்பி வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியல ஆமா தம்பி வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது சரிப்பா அடுத்து என்ன பண்ண ஓகே தேவேஸ்வர ரைட்டிங் டேபிளா தேவேஷோட ரைட்டிங் டேபிள் வந்து இது இதுல உட்காந்து அவன் எழுதுறதே இல்ல ஒரு நாளும் நான் இதுல உட்காந்து அவன் எழுதி நான் பார்த்ததே இல்ல இது ஆக்சுவலா அவன் ப்ரீ கேஜ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் எழுதியே பார்த்தது இல்ல இல்ல ப்ரீ கேஜ் படிக்கும் போது எதுல தங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனதுக்காக அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்காக வந்து வாங்கி கொடுத்தேன் இது வரைக்கும் நான் இப்ப 6th படிக்கிறான் இது வரைக்குமே வந்து அவன் உட்காந்து இதுல எழுதி நான் பார்த்ததே இல்ல ஒரு நாளா டே எனக்காகவாது இதுல உட்காந்து எழுதுடா வச்சாச்சு அவனோட லஞ்ச் கூட இருக்கு மற்றபடி வேற எதுவும் பெருசா இதுல வந்து இல்ல இதெல்லாம் நம்மளோட திங்ஸ் நினைக்கிறதுங்க ஹீட்டர் இருக்கு இதெல்லாம் மேல வச்சிடலாம் இந்த இடத்துல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஒன்னும் பெருசா கிளீனிங் ஒண்ணும் இல்ல அடுத்து வந்து டிவி ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெரிய டிவி வாங்கினதுலேருந்து இங்கே இருந்த டிராஃபிக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சாச்சு. ஏன்னா சப்போஸ் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால எல்லாமே வந்து எடுத்தாச்சு. இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பிராணி வந்து இங்கேயே வச்சுருக்கோம். ஏன்னா வந்து இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரதன் வந்து அதில் பாதி அடித்து உடச்சிட்டான். அதனால கொஞ்சம் தான் வந்து இதில் பேலன்ஸ் இருக்குது. இது மட்டும்தான் இது மேலே வந்து வச்சுருக்கேன். மற்றபடி வந்து வேறு எதுவுமே எந்த திங்ஸுமே வந்து வைக்கிறது இல்லை. ரிமோட் வந்துருக்கோம். தேவேஷ் வந்து கண்ணாடி எல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கான். அதனால் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து தொடச்சி விட்டுருவோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்த அன்னைக்கு இது இவர் போட்டிருப்பா. இது நீ தானே தங்கம்மா போட்ட, எப்படி கண்டுபிடிச்ச சொல்லு. இந்த தப்பாக போட்டிருக்கியே அதனால தான். அதனால் இது மட்டும் பெருசாக கிளீனிங்லாம் ஒன்றும் இல்லை இந்த இடத்துல. அப்பப்போ வீடு வந்து கிளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதனால் ஒன்றும் பெரிய டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. இதை மட்டும் நம்ம திருப்பி கரெக்டாக மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்ததான் ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டும் வந்து நம்ம நீட் பண்ணியாச்சு. அதுதான் வந்து ஃப்ரிட்ஜ் கிட்ட போகலாம். ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலெல்லாம் கொஞ்சம் டஸ்டாக தான் வந்து இருக்கு. ஆக்சுவலாக இதையுமே வந்து நம்ம துவைக்க போட்டுருக்கலாம்னு நினைக்கிறதுங்க. ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் டஸ்ட் படுது. எப்படிதான் இவ்வளோ டஸ்ட்? அது புதுசு தானே, இப்போ தானே வாங்கினோம். இப்போ தான் வாங்கினது தகுமா. இருந்தாலுமே கொஞ்சம் டஸ்டாக தான் வந்து இருக்கு. உள்ள வந்து ஃப்ரிட்ஜ் ஆனால் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணோன்னா தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து எடுக்கணும். மற்றபடி வந்து ஃப்ரிட்ஜ் வந்து அப்பப்போ கிளீன் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கேன். ஃப்ரிட்ஜையுமே இந்த வெளியில் மட்டும் இந்த மாதிரி கரை, தேவேஷ் வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு இல்லை ஏதாவது சரியாக இது பண்ணாமல் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுவான், அந்த மாதிரி கரைலாம் வந்து இருக்கும். இது லைட்டாக வந்து தண்ணி மட்டும் போட்டு துடைச்சிக்கலாம். மட்டும் இது சும்மா தண்ணி மட்டும் போட்டு துடைச்சாலே கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இதுக்காக பெருசாக எதுவும் போடுவேன். என்ன போடுவேன்னா வந்து நம்ம விம் இருக்குல்ல, விம் லிக்விட் வந்து போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா தொடச்சி விடுவேன். இப்போ வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சரி, அதனால சும்மா லைட்டாக மட்டும் தொடச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம வந்து இதில் வச்சுருந்தோம். இதில் இருந்து இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புதுசாக வந்து வந்திருக்க இலைங்க இதெல்லாம். இது வந்து எங்கே எடுத்துகிட்டு வந்ததுன்னா ஆக்சுவலாக கமலா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தோம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட வந்து அப்போ சும்மா கேட்டேன், இந்த மாதிரி தங்கம் எனக்கு வந்து அந்த இது வேணும், அது வந்து மணி பிளான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே வந்து வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு அது ஆக்சுவலாக கமலா தியேட்டர் வேற ஒரு பில்டிங்கில் இருந்து இந்த பக்கம் விழுந்துருந்துச்சு. அப்போ வந்து உடச்சிட்டு வந்து கொடுத்தாரு இது ரெண்டுமே. இப்போ வந்து நான் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இலையாக இருந்துச்சு. அது எல்லாமே வந்து விழுந்துட்டு இது எல்லாமே வந்து புதுசாக வந்து வந்திருக்கு. அதனால் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இது ஃபுல்லாக வந்து ஆகிறதுக்கு. இது வச்சதுக்கப்புறமே இந்த ஃப்ரிட்ஜ் இன்னுமே ரொம்ப வந்து அழகாயிடுச்சு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மணி பிளான்ட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான், ஃப்ரிட்ஜுமே வந்து ஓவர் தான். உள்ளே மட்டும் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தேவையில்லாத திங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மற்றபடி ஃப்ரிட்ஜுக்கிட்டே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஹாலில் எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சு. மாப் மட்டும் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஹால் வந்து ஓகே, பெட்ரூமும் வந்து நீட்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் வந்து க்ளீன் பண்ணோம். ஆக்சுவலாக கிச்சனில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணோம். சரி, அதுக்கு முன்னாடி ஹால் மட்டும் நீட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாப் போட்டுட்ருக்கேன். இப்போ மாப்பெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து ஹால் வந்து ரெடி. பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த ரேக்லாம் வந்து கிளீன் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்பப்போ வந்து தொடச்சி விட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அடுப்பு பக்கத்துலேயே இருக்கிறதால கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஜாஸ்தியாகவே எண்ணெய் பிசுக்கு வந்து இருக்குது. இந்த ரேக் எல்லாத்தையுமே இப்போ தனியாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு அப்படியே வச்சுட்டு நீட்டாகிடும்.
மேல இருக்கிறது மட்டும் இந்த பாக்ஸஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா எப்பவுமே அதை என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி காலியானதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மளிகை சாமான் எல்லாமே வந்து போட்டு வைப்பேன். இது எப்படி பொங்கலை கிளீன் பண்ண போறோம் அப்படின்றதுனால ஒரு 2 days வந்து இது எல்லாத்தையுமே வந்து காலியா தான் வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து கிளீன் பண்ண போறோம். இப்போ இது மாதிரிலாம் வந்து உள்ள ஃபுல்லா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, வெறும் அந்த லிக்விட் இருக்கும்ல, விம் லிக்விட் இருக்கும், அதை வச்சு மேல மட்டும் வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா இது எல்லாமே வந்து இப்பதான் வந்து வாஷ் பண்ணது. இது காலியானதுக்கு அப்புறம் ஃபுல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து கொட்டி வச்சிருக்கேன். இது மஞ்சத்தூள் பெப்பர் எல்லாமே வந்து ஃபுல்லா இருக்கு, அதனால இது எல்லாத்தையும் சும்மா மேல மட்டும் ரஃபா வந்து வாஷ் பண்ணிப்பேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 12:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணியே நான் வந்து முடிச்சிட்டேன். அவர் வந்து ஆஃபீஸ்க்கு அவருக்கும் லேட் ஆகும், நாளைக்கு ஆஃபீஸ் வர போகணும் அப்படின்றதுனால நான் போய் தூங்க சொல்லிட்டேன். அதனால சரி நான் மட்டும் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பாருங்க, இங்கெல்லாம் ஃபுல்லாக கிளீன் வந்து பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து நீட் பண்ணி வந்து விட்டுட்டேன். பாத்திரம்லாம் இருந்துச்சு, ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல்லாம் வந்து ஆல்ரெடி நியூ இயருக்கு தான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ரேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே வெளியில் தான் கொண்டு போய் காய வந்து வச்சுருக்கேன். அது வந்து எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லா திங்ஸையும் வந்து இப்படி தான் வந்து ஃபுல்லாக காய வச்சு வச்சுருக்கேன். எல்லா திங்ஸையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து காய வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் காலையில் தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணோம். சரி, நான் நைட்டு ஃபேன் மட்டும் போட்டு விட்டுட்டு இதெல்லாம் வந்து காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்து போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பொங்கல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பொங்கல் வேலை வந்து எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. 12:30 ஆகிடுச்சு. நான் இதுக்கு மேலே போய் படுத்துட்டு காலையில் மறுபடியும் 4:00 வந்து எழுந்திரிச்சிடுவேன். எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக இது பண்ணாமலே இருந்தது ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ தான் கொஞ்சம் ஓகேவாக வந்து இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் தேவிகா லோகன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரெல்லாம் இதே மாதிரி லேட் நைட்டில் வந்து உங்களோட வீடெல்லாம் க்ளீன் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.